விகர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம குழந்தைங்களுக்கு என்னதான் தேடி தேடி காரு, பொம்மை, வண்டி, அது இதுன்னு நம்ம வந்து என்னதான் வந்து ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி வாங்கி கொடுத்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச பொருள்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சன் செட்டு தான். இனி அந்த கிச்சனுக்குள்ள என்னதான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு தெரியல. இந்த வணக்கிறது, மிக்சி, கிரைண்டர், இது எல்லாமே வந்து அவங்களுடைய ஃபேவரட்னு தான் சொல்லணும். அதுவும் என் பையனுக்கு இது எல்லாமே ஃபேவரட் தான். அது அந்த குக்கிங்லாம் பார்த்துட்டானா அவனுக்கே எப்படி சொல்றது, போய் கிச்சனுக்குள்ள இருக்கிற எல்லா சாமானமும் ஹாலில் தான் இருக்கும். அதோட சின்ன வயசுல இருந்தே, அவனோட 6th month இருந்தே வந்துட்டு இந்த குக், ஐ மீன் இந்த கிரைண்டரு, மிக்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வணக்கிறது, இது எல்லாமே அவனுடைய டாப் ஃபேவரட். இப்பவும் அவனுக்கு ஏதாவது அவனோட டாய்ஸ்ல ரொம்ப போர் அடிச்சிருச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு போய் இந்த கிச்சன் செட் எடுத்துட்டு வந்து விளையாடுறக்க ஆரம்பிச்சிருவான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், என்னதான் வந்து நம்ம எவ்வளவு செலவு பண்ணி வேற திங்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி கொடுத்தாலும் நம்ம குழந்தைங்களோட மோஸ்ட் ஃபேவரட் டாய்ன்னு எடுத்துட்டா நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சன் செட்டு தான். அதுவும் பொம்மை கிச்சன் செட் எல்லாம் ஆகாது, வீட்டில் இருக்கிற நிஜமா நம்ம கிச்சனுக்கு உபயோகிக்கிற மெயினா இந்த வடக்கலும் அந்த வடக்கலுக்கு தாளிக்கிற அந்த கரண்டியும் தான் பயங்கர ஃபேவரட். ஏய் துரு, நீ என்ன பண்ற? சமைக்கிறியா? என்ன சமையல் இன்னைக்கு? கிளியா? டேய் ஏன்டா பொறிச்சு போட்டுட்டு இருக்கா? குச்சி போடக்கூடாதா உள்ள? துரு, எதுக்கு சாக்ஸ் போட்டிருக்க? எதுக்கு போட்டிருக்க? அழகி, என்ன பண்ணிட்டு இருக்க துரு? இதெல்லாம் என்ன துரு? ஏண்டா வீட்டுல இருக்கிற கிச்சனே இங்க வந்துருச்சுடா துரு, கிச்சனே இங்க வந்துருச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கிற துரு? செஃப் ஆயிடலாமா? செஃப் ஆயிடலாமா? ஆயிடலாம். சரி, இதே மாதிரி உங்க குழந்தையோட ஃபேவரட் என்னங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல நம்ம குழந்தைங்களோட விளையாட்டு ஜாமானம் எல்லாம்.